செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம். பிரண்டியை நார் எடுத்துட்டு பொடி பொடியா நறுக்கி வெச்சுக்கணும். இப்படி வெங்காயம் பொடி பொடியா பெருசா மூணு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு தக்காளி ரெண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். புளி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். குளம் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு ஸ்பூன், ஒரு கடுகு ஒரு ஸ்பூன், பெருங்காயம் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம், கருவேப்பிலை ரெண்டு கொத்து, கொத்தமல்லி தழை கொஞ்சம். இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சுக்கலாம். நாங்கள் இவ்வளோ புளி எடுத்திருக்கோம். கடாய் காஞ்சிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ பிரண்டியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த பச்சை தன்மைலாம் போயிடணும். பொரிச்சு அள்ளிக்கலாம். இது பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்படி ஆயிடணும். அந்த அதில் இருக்கிற அந்த தண்ணி பசு ஃபுல்லாக போயிடணும். இப்போ எல்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இப்போ எடுத்து வேறு இடத்துல தண்ணி இது இப்படி வடிகட்டி இது எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் திருப்பி தாளிச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிரண்டை வடிகட்டின எண்ணெயில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தான் போடணும். வெந்தயம் அப்படியே பொண்ணு வரவில் வந்த உடனே உடனே ரெடி ஆகிடும். இன்னும் தேஞ்சி இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போன பச்சை வாசனை போன உடனே பூண்டு பூண்டு நல்லா பொண்ணு வருவில் வரணும். பூண்டு கொஞ்சம் கூட நிறைய போட்டுக்கணிங்கன்னா நல்லது தான். கரண்ட குழம்புன்றதால பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. பொண்ணு வரலாம் அந்த வெந்தயம் பூண்டு. இப்போ வெங்காயம் போடலாம். வெங்காயம் கூட கொஞ்சம் கூட நிறைய தான் போட்டுக்கணும். நல்லா வதங்கிடணும் வெங்காயம். இப்போ கருவேப்பிலை அந்த வெங்காயத்தை கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடணும் வெங்காயம். நல்லா வதங்கி செவந்து வந்துடும் வெங்காயம். அப்போதான் வந்துட்டு நம்ம கூட்டி வைக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்படி நல்லா வதங்கிடணும். அந்த பச்சை வாசனை அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு இப்போ வதங்கிடுச்சு. நம்ம அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் நம்ம இஷ்டம், தேவையான அளவு போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். புளி கூட அவங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும்னு இல்லை. புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இது நல்லா அந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் போடுமா, ஒரு அரை 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 லிட்டர் அளவு ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். இப்படி குழம்பு வந்து ஒரு கொதி வந்த உடனே தான் நம்ம அந்த பிரண்டை பொரிச்சு வச்சுக்கணும் இல்லையா, அதை போடணும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சோம் இல்லையா, அந்த பிரண்டைய போட்டுக்கலாம்.
அது பேண்டியே எண்ணெயில பொரிச்சி தான் போடணும். அப்படியே போட கூடாது, ரொம்ப நமிச்சில் எடுத்துறோம் சாப்பிட முடியாது. குழம்பு ஒரு கொதி கொதிச்சு பிற்பாடு தான் போடணும். நம்ம எண்ணெயில பொரிச்சு வச்சது முன்னாடியும் போடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த பிரண்டை போட்டோம் இல்லையா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம் சிம்மில் வச்சு. நல்லா கொச்சிருச்சு, 10 நிமிஷம் ஆயிட்டு பார்த்துருக்கோம். பிரண்டை போட்டு கொச்சிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு தழை தழை விட்டு இறக்கிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது குழம்பு, பிரண்ட குழம்பு பாருங்க இப்படி ரெடி ஆயிடுச்சு. இதில் காய் வேறு எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் இப்படி டிக்கா பொடியாக அந்த பிரண்டை இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணணும். இதில் எந்த காயுமே போட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு மாறிடும். சாதத்துக்கு, இட்லிக்கு, அதேமாரி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அப்பளம் 2 பொரிச்சு வச்சுக்கோங்க. நான்வெஜ்ன்றவங்க நான்வெஜ் செஞ்சு வச்சுக்கலாம் சைடுஸு. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இந்த எண்ணெயெலாம் வந்து துரண்டு அப்படியே வரணும் குழம்புல, செமையாக இருக்கும். நீங்களும் எங்களை போல் செஞ்சு சாப்பிடுங்க.